மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. எம்எஸ் ரெயின்மேன் வெங்கடேஷன், இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்றைய வானிலை பொறுத்தவரையிலையும் தொடர்ந்து வறண்ட வானிலையானது தமிழக கடலோர பகுதிகளில் வீசிக்கொண்டிருக்கிறது. மேற்கு கரையோர பகுதிகள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் காற்றின் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக, கன்வர்ஜென்ஸ் காரணமாக சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு. இன்றைய காலை 6 மணி நிலவரப்படி வானிலையில் பார்த்திங்கன்னா மேற்கு வட மாநிலங்களில் கடும் குளிர் மற்றும் மூடு பனியினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருப்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழகத்திலையும் பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் மூடு பனியினுடைய தாக்கம் இருப்பதை நம்மளால் இந்த வரைபடத்தில் பார்க்க முடிகிறது. இன்று வரக்கூடிய 24 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையானது அதிக பகுதிகளில் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் 2 டிகிரி வரலையும், கொடைக்கானலில் 6 அல்லது 9 டிகிரியும், வாழ்பாறை பகுதிகளிலும் அதே நிலைமையும், மாஞ்சோலை பகுதிகளில் 9 முதல் 13 டிகிரி வரலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உட்புற மத்திய தென் தமிழக மற்றும் மத்திய தமிழக பகுதிகளில் 16 முதல் 20 டிகிரியும், வடகடலோர பகுதிகள் வட மாவட்டங்களில் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டின் சில பகுதிகள், இந்த பகுதிகளில் 19 டிகிரி வரலையும், கடலோர சென்னை பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகளில் 19.8 முதல் 21.8 வரலையும் பதிவாக வாய்ப்பு. வட உட்புற மாவட்டங்கள் குறிப்பாக திருத்தணி, வேலூர், அரக்கோணம் இந்த பகுதிகள் மற்றும் ஆம்பூர், விழுப்புரம், சேலம் உட்புற பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாமே, திருவண்ணாமலை, இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை 16-17 அந்த மாதிரியாக பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள். உட்புற வடக்கடல் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், ஒசூர், பெங்களூரு இந்த பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 முதல் 14 டிகிரி வரலையும் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள். கடும் மூடு பணி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஆகையால் வாகன ஓட்டிகள், சென்னை திரும்புவோர் சற்று கவனத்துடன் பயணிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பொறுத்தவரை மத்திய மற்றும் வடகேரள பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள். குறிப்பாக அலப்புழா, பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, வாழ்பாறை, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், நீலகிரி, வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர் பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட். மேலும் அடுத்த ஒரு வாரத்திற்கு பெரிய அளவுக்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த அப்டேட்டோடு நம்ம இன்னைக்கு வானிலையை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியை நாளை காலையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பை, சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.